फ्रेंड्स இன்னைக்கு வாங்க நம்ம கத்திரிக்காய் கார குழம்பு வைக்க போறோம் பாருங்க கத்திரிக்காய் வந்து இப்படி நாளா கீறி வச்சிருக்கேன் உள்ள போய் சீச்சி இருக்கானு பாத்துக்கங்க இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ இதல வந்து கொஞ்சம் தனி மிளகாய் தூள் அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமா தான் போடணும் ரொம்ப போட கூடாது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கத்திரிக்காயை போடணும் கத்திரிக்காய் இதல நல்லா வதங்கட்டும் இந்த கத்திரிக்காயை நல்லா நம்ம இப்ப வதக்குவோம் இப்போ இந்த கத்திரிக்காயை பக்கத்துல இன்னொரு அடுப்புல வச்சிருவோம் இது நல்லா இதுலயே வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்தி இருக்கோம் எண்ணெய் காயட்டும் கத்திரிக்காயையும் மாங்காயையும் போட்டு கார குழம்பு வைக்க போறோம் எண்ணெய் காயட்டும் போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடலாம் சும்மா கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கேன் கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரியலனா கசக்க ஆரம்பிச்சிரும் இப்பனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படினு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ ஜீரகம் போடுறோம் ஜீரகம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை பூண்டு பூண்டு போடலாம் பூண்டு ஒரு 10 பல்ல பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பூண்டு நல்லா சாப்பிடுறவங்களா இருந்தா நிறைய போட்டுக்கலாம் இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சேன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா கலர் மாறி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மல்லி தூள் போட்டுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவோம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் மிளகாய் தூளை கூட்டிக்கலாம் இப்போ தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் நல்லா கையிட்டே பிசைஞ்சு விட்டுதல்ல அப்போதான் நல்லா மசியும் இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயமே போட்ட தக்காளியும் தெரியல பாருங்க அந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சோம்ல அந்த கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம் அதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம புளி ஊத்திக்கலாம் இப்போ இது ஒரு கொதி கொதிக்கட்டும் நல்லா இப்போ கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஒரே ஒரு கொட்டை புளி அதை எடுத்து நல்லா திக்கா கரைச்சி ஊத்திடலாம் ஊத்திட்டு இந்த கொத்தமல்லி தண்டு பிச்சு வச்சிருக்கேன் அதுவும் போட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி அதான் உங்களுக்கு தேவையான குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நான் கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 200 ml இருக்கும் இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் போட்டால் போதும் இப்போ கொதி வரட்டும் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த எடுத்து வச்ச மாங்காயை போட்டுக்கணும் இந்த மாங்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் நீங்கள் புளி ஊற்றிருக்கீங்க தக்காளி ஊற்றிருக்கீங்க இந்த புளிப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கணும் நீங்கள் ரொம்பவும் குழம்பு பிடிச்சிடக்கூடாது இதில் லைட்டாக ஒரு புளிப்பு ஒரு இனிப்பு ஒரு காரம் எல்லாம் சேர்ந்து சுவையோடு இருக்கும் இப்போ அதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வெல்லம் வெல்லம் வந்து நான் 1 ஸ்பூன் வெல்லம் போடுறேன் உங்களுக்கு வெல்லம் இனிப்பு பிடிக்கலை அப்படின்னா வேணாம் இதை போட வேண்டாம் ஆனால் இதில் வந்து லைட்டாக ஒரு இனிப்பு புளிப்பு காரம் மூணு கலந்துருக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வெல்லம் போடுறது
அது கார குழம்புனாவே கொஞ்சம் இனிப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் லைட்டா இருக்கு ரொம்ப குழம்பிஞ்சா சாப்பிட முடியாது இல்லையா இப்போ கடைசியா கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 நிமிஷம் குழம்ப சிம்ல வைப்போம் ஏனா இதுல வந்து வெல்லம் போட்டுக்கோம்லீங்களா ஒரு 2 நிமிஷம் இப்படியே மூடி வெச்சிருவோம் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிச்சான்னு பார்க்கலாம் பார்த்தாலே எப்படி இருக்கு பாருங்க தே தேன் மாதிரி இருக்கு கத்திரிக்காய் மாங்காய் கார குழம்பு ரெடி ஆயிச்சு இப்போ வச்சி வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தோம் இப்போ குழம்பு ரெடி ஆயிச்சு இதே மாதிரி நீங்கள் இதே அளவு கூட செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ